காயப்பட்ட ஆயாவோட மூச்சு காட்டு, இந்த உலகத்தை அழிக்க மாட்டா. அந்த மாதிரி இந்த பில்டிங் அழிக்கூடாது. என்னமா சொல்றியா? வெறும் உங்களோட ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்ணி நல்ல மணி மேக் பண்றதுக்கான ஒரு பில்லியன்டான ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். அதுதான் எம்பிஎல் ஒப்பீனியோ. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜஸ்ட் எஸ் ஆர் நோங்கிற உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்றது மூலமா ஒரு பெரிய அமௌண்ட் இதுல மேக் பண்ண முடியும். அண்ட் அதையும் தாண்டி இப்ப இது ஒரு கிரிக்கெட் சீசன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ் போயிட்டு இருக்கு, அண்ட் எஸ்ஏ T20 லீக் போயிட்டு இருக்கு, அதையும் தாண்டி இன்டர்நேஷனல் T20 லீக் UAE-ல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எம்பிஎல் ஒப்பீனியன் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் எஸ் ஆர் நோன்னு சொல்றது மூலமா உங்களால நல்ல அமௌண்ட் ஜெயிக்க முடியும். இதுல இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்குமா, அப்படி இல்லாம 15 ஓவர் முடியறதுக்குள்ள இந்தியா 150 ரன்ஸ் கிராஸ் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரியான क्वेश्चंस தான் இதுல இருக்கும். அதுக்கு நீங்க எஸ் ஆர் நோன்ற பேசிஸ்ல ஆன்சர் பண்ணலாம். இதுல உங்களோட ஒபினியனோ ஆப்போசிட்ல இருக்க பர்சனோட ஒபினியனோ மேட்ச் பண்ணப்படும். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் உங்களோட வின்னிங்ஸ் நீங்க ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் அதுமட்டுமல்லாம எம்பிஎல் ஒபினியன்ல நிறைய விதமான கேமுக்கு நீங்க ஒபினியன் சொல்லலாம். உதாரணத்துக்கு கிரிக்கெட், கபடி, பிட்காயின், இதுக்கெல்லாம் நீங்க எஸ் ஆர் நோன்னு சிம்பிளா ஆன்சர் பண்ண முடியும். சோ கைஸ், நீங்க வெயிட் பண்றீங்க, உடனே எம்பிஎல் ஒபினியன் டவுன்லோட் பண்ணுங்க, நீங்களும் வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐஸ் சார், உள்ள போய் ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்கும். அப்படியே உள்ள டமாட்டோமில் கேக்குது. ஐஸ் பாட்டு கேக்குது, உலக்க குத்துற சவுண்ட். ஆமா, அந்த மாதிரி லைட்டா கேக்குது. அப்படி இந்த சீடு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. ஐஸ் சீடு ஃபுல்லா ஓடுற மாதிரி இருக்கு. எங்க லைட்டு தெரியுது அந்த சர்த்தம் உள்ள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ் ரோட்ல ஒரு ஈக்காக விட காணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே அமைதியா இருக்கு. ஐஸ் ஃபுல்லா பாருங்க. கிட்டலாம் தானா முடிஞ்சு நீ வாணி சரத்தை நடந்து கூப்பிட்டு போயிருமே. வாணி நல்லா பார்த்துட்டு போடு. நீ வாணி சரத்தை நடந்து கூப்பிட்டு போயிருமே, பயமா இருக்கு. நீ வாணி வாணி பார்த்துக்கிட்டு பயமா இருக்கு. நீ வாணி மறுபடியும் சொல்றது நீ வேணா. நீ எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுரா, பார்த்துக்கலாம். சரத்தை நம்ம நம்பி இருக்காடா, போகக்கூடாதுரா, பார்த்துக்கலாம். நவரா எதா இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு வேணுமோ, வீடியோ எடுத்துகிட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, வேற ஆச்சு என்னன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் லைட்டாக சீடு ஃபுல்லாக யாரா கிடைச்சா கதவு அங்கிட்டு நீ கை சங்க பாருங்க. மூடி தொங்குச்சா, அப்படியே லைட் ஆன் ஆஃப் ஆச்சு. லைட் ஆன் பண்ணுறா, பேட்டரி காலிட்டா ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல் ஃபுல் எம்டி ஆன் பண்ணி போடுறா டக்குனு. துன்புறுத்தி உங்க மனசை காயப்படுத்தி நீங்களே இறந்துட்டீங்க, சூசைட் பண்ணிட்டு அப்படின்னா யாராச்சும் கொண்டாங்க. இதை வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு தெரியும் உங்களால் பேச முடியாது. ஏதாவது ஒரு முறையில் தெரியப்படுத்துங்க. ஏதாச்சும் பொருள் வச்சு உங்களுக்கு கொண்டிருப்பாங்களா, அந்த பொருளை கூட நீங்க மேலே தூக்கி போடலாம். தூக்கி போட்டு கொண்டிருக்கின்ற போகுதுண்ணா, தூக்கி போடலாம்னு சொல்றேன். நான் சல்ட்டா கண்ணாடி ஏன்டிக் மண்டியில் போட்டுற போதுரா, இருக்கிற வெளியில மேபி அந்த ஆயா சாச்சு கண்ணாடியா இருந்தா கூட யாரும் இல்லை. வா டாய் பார்க்கலான்னு கூட போயிட போகுது. சாத்திட்டு Thank you.
பகிர்ந்து விடுவேன். கேமரா கூட கொஞ்ச நேரம் ஆயாக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம இந்த இடத்துல இருக்கிறது கிளியராக தெரியுது. தப்பு பண்ணலாம், தொல்லை பண்ணுறோம்ல. நிம்மதியாக அந்த இடத்துல அதோட கோட்டையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு ஜாலியாக. வந்து டார்ச் அடிச்சு லைட் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணி இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் அது கோபமாக வராது. பேய் ஃபேமிலிக்காக பண்ணுறோம், பேய்க்காகவும் தான் பண்ணுறோம். இப்போ இந்த கம்பெனி நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், கீழேயும் ஃபுல்லாக பார்த்துட்டோம், மேலேயும் ஃபுல்லாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். வேறு எதனா இடம்னா இடம் இருக்கான்னு தெரில. பட் எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எல்லோரும் சொன்னதை விட அதிகமாகவே எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நாங்கள் உள்ளே வரும்போதே பாசிட்டிவாக தான் வந்தோம். அண்ட் ரெண்டாவது கீழே என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு தெரில, அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. பேச முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பார்ட்டிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ கூட ஆக்டிவிட்டி நடக்குது, சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கு எங்களை சுற்றி. சொல்லு வர வச்சு உள்ள பாக்குது கைஸ். விழுந்துட்டே கைஸ். யார் உள்ள நீங்க அது எங்க போறீங்க? ரெண்டு சைடு நடக்குது கைஸ். கைஸ் அங்க பாரு கைஸ். இஸ்டீமா இது மாதிரி தான் கைஸ் இங்கே. என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாமா ஏதாச்சும்? ஓ விசாலமாக இருக்கே மொட்டை மாடி. பாட்டி மாட்டிக்கெலாம் வர மாட்டிங்களா? நாய் மட்டும் குலைக்குது. பாட்டி ஒரு ஏரியா கீழே விட முடியுமா? பாட்டி ஒரு ஏரியா ஆக்டிவிட்டி நடக்கல எப்போங்க? ஆமாம் இன்னும் சரி டம்மு டம்மு சொன்ன சரத்தை நின்று கால் பண்ணிட்டு பார்க்குறேன் நான். கண்ட்ரோல் ஃபுல்லாக கீழே தான். அந்த கைசா பாட்டியில் கண்ட்ரோல் ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே இரு கால் வருது கேமரா பிடி. அவன் தான்டா. ஹலோ, ஆ கேட்குது சொல்கிறா. எங்கடா சேஃபாடா வெளில? கேப்சர் பண்ணிட்டீங்களா? அப்படியே பா. சரி பேச விட முடியல. அவளை பத்திரமா இருக்கேன். சேஃபா இருக்கு சொல்றா. சேஃபாரா? சேஃபாரா? சேஃபா இருக்கு.
சேஃபாக இருக்கும். இங்கேயும் ஆக்டிவிட்டி நடக்குது. ஓகேடா ஓகேடா, நீங்கள் கேப்சர் பண்ணுங்க, எதாவது நடந்தால் சேஃபாக இருங்க. ஓகே ஓகே, பார்த்து உஷாராக பார்த்துக்கோங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். ரைஸ், ஏன்னா அவனுக்கு இவ்வளோ பேனிக் வரானுங்கண்ணா? லாஸ்ட் டைம் வரும்போது அந்த பையன் மயக்க அடிச்சு வந்திருக்கான், நிறைய வந்திருக்கான் அவங்களுக்கு பர்சனலாக. அதனால தான் அவங்க இந்த இடத்துக்கே வரமாட்டேன்னாங்க. பட்ஜெட் நான் சொன்னேன், நீ எந்த இடத்துல அடி வாங்குறியோ அந்த இடத்துல திரும்பி எழுந்து நின்னா தான் நீ கெத்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ண முடியும்னு. ஏன்னா அந்த கோஸ்ட் வீடியோஸில் இருக்கிற சேலஞ்ச் அதுதான். நம்ம ஒன்ஸ் ஒரு இடத்துல பயந்துட்டோம்னா அடுத்த இடத்துக்கே நம்ம போத்தோணாது. பட் நம்ம பயப்படவே கூடாது என்ன நடந்தாலும். இந்த மாதிரி நான் கொடுத்த மோட்டிவேஷன் தான் ராகுல் 4 வருஷமாக கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கான். ஸோ பயன்றது நம்ம மனசில் தான் இருக்குது, மைண்டில் இல்லை. பாட்டி அந்த காலத்தாள் டவுசிங் ராடு கீழே போயிட்டு மேலே வந்துட்டியா நீ? இல்லை. டீ எங்கடா போறடி? டீ டீ நரேனு, டீ என்னடா பண்ற? டீ நரேன் என்னடா இங்கே தெரியுது? ஏய் கைஸ் கைஸ் கைஸ், ஏய் ஏய் நீங்கடா போறடி? டீ 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 நரேன் டீ டீ கைஸ் சாமி ஓட்டாங்க கைஸ் கைஸ், நான் இங்கே பார்த்தேங்க சார். கைஸ் இங்கே தான் பார்த்தேங்க கைஸ், நீ வேறு இங்கே போனால் தெரியல. நரேனு கைஸ் இங்கே தான் சொன்னா, நீ வேறு இங்கே போனால் தெரியல. டீ நரேனு கைஸ் இந்த கிளவு தான் கைஸ், கன்ஃபார்ம் இன்னைக்கு எதுவும் நடக்க போகுது. அவன் நரேன்டே எங்கேயா போனேன்? நரேனு நரேனு டீ கைஸ், அவனை ஆளக்கானு கைஸ் கைஸ், அவனை சுத்தமாக ஆளக்கானு கைஸ். டீ வீட்டில் என்ன பதில் பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. டீ யாரு நீ? அந்த கிளவியா கைஸ், அவனை வேறு ஆளக்கானு கைஸ் சத்தியமாக தெரியல, எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு கைஸ். கேட்டுட்டு ஒரு ஊரத்தை பார்த்தேன், இவன் வேறு எங்கிட்டு போனான்னு தெரியல, இங்கிட்டு தான் கைஸ் ஓடி வந்தான். நரேன் டே எங்கேடா போனேன் நரேனு? என் பதில் நீங்க எழுக்கி இருக்கீங்களா? ஹலோ நரேண்டு எங்கடா போன? கைஸ் ஃபுல்லாக புதராக இருக்குது, பாம்பு இருந்தால் கூட தெரியாது, இது வேறு எங்கே போனான்னு தெரியல கைஸ். நரேண்டு நரேனு கைஸ் ஒன்றும் ஆளக்கணும் கைஸ், எங்கேடா போனேன்? ஐயோ நரேண்டு இது எங்கேடா போய் தொலைஞ்ச கைஸ்? இதுக்குள்ளே சொன்னா லைட்டு வேறு இல்லை, என்னாச்சுன்னு வேறு தெரியல. கைஸ் ஆளக்கணும் கைஸ், அவனை கைஸ் அவனை ஆளக்கணும் கைஸ், அவனை ஆளக்கணும் கைஸ். போனே டே நரேன் எங்கடா போன? நரேனு அப்படி என்ன பாட்டி? நாங்கள் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுறோம், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எங்ககிட்ட தெரியப்படுத்தலாம். எதனால் இங்கே இருக்கீங்க, எதனால் எழுதிட்டுருக்கீங்க, எதனால் மாட்டமாக சாந்தி அடியில், உங்களை யார் கொலை பண்ணது, எதனால் உங்கள் மாமா இங்கே இருக்குது, எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு இப்போ தெரியப்படுத்துங்க. எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ண முயற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணல கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேவா? கேட்டுட்டு இருப்பீங்க நம்பரை, நாங்கள் பேசலாம்.
உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா பாட்டிமா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா எங்கள் மூலியமா? உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. நீங்கள் அந்த காலத்தால் நீங்கள் உங்களோட சக்தியை இதன் மூலிமா யூஸ் பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல முயற்சி பண்ணலாம். நீங்கள் இப்படி இதை பண்ணி காமிச்சிங்கன்னா ஆமான்னு அர்த்தம், இப்படி பண்ணி காமிச்சிங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையான்ற மாதிரி நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த இடத்துக்குள்ள நாங்க உள்ள வந்ததுனால எங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா? எங்க யாராச்சும் ஏதாச்சும் பாதிப்பு வருமா உங்க மூலமா? நீங்கள் நல்ல ஆன்மாவோ கெட்ட ஆன்மாவோ நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் கெட்ட ஆன்மாவா? சத்தியமாக எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஆடுங்களா? ஏன் எங்கள் முன்னாடி வர யோசிக்கிறீங்க? நீ ஒரு நாள் கேளு. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு உங்களுடைய ஸ்டடி எதுவுமே எனக்கு தெரியாது. நாங்கள் இங்கே வந்தது உங்க கூட காண்டாக்ட் பண்ணணும் தான், உங்கள் தொடர்பு பண்ணணும் தான் வந்தோம். நீங்கள் என் கூட தொடர்பு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஆமாம் சொல்லுங்கள், இல்லை மூட்டு போடான்னு சொன்னீங்கன்னா நோ சொல்லுங்க. யாரோ நடக்கிற மாதிரி இருக்குடா. சரி ஓகே, நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணாம். நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா கூட எங்களுக்கு தெரியல, பட் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தான் இங்கே வந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் எங்கள் சேர்ந்து ஒரு உதவி தேவைப்படுதுன்னா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா எப்பயும் போல் உங்கள் சைடில் என்ன சும்மா சொல்லுங்கள். லாஸ்ட் கேள்வி கேட்குறாயா? உங்களை மதித்து கேட்குறேன், இப்போ நான் உங்களுக்கு பேச மாட்ட பார்த்துக்க. செத்து போன பிறகு உங்களுக்கு தனி உலகம் இருக்கா? செத்து கொடுத்து உருவாயாடுறா. யாரு? திம்பு ஓடுறாங்க மாதிரி இருக்கடா. நான் கிட்டக்கே பார்த்தேன்டா. சூரா நான் கன்ஃபார்ம் ஆனா கீழே பசங்க வர என்ன நானுக்கு தெரியல. ஒரு ஃபோன் போறோம். ஆயா ஆயா நீ வந்து மெமிக்ரி பண்ணுவியா? நான் உன்னை அசிங்கப்பட்டதுனா? ஏய் இல்ல ஆயா, ஆமா சொல்ல ஆமா, வேற எது வாய்ஸ் வருது? நான் ஆயா இதுமே சொல்ல சும்மா இருந்தா. டேய் அந்த பிள்ள இப்போ என்னன்னு யோசிக்கிறடா. அந்த பசங்க கால் பண்ணாலும் போல. ஆமா
பாஸ்கர் எங்கடா இருக்க? கால் பண்ணா போலடா, எங்கடா இருக்க நீ? ஆளுக்கானமா? இரு இரு, அங்கே இருந்தா வர. அப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னான்டா அவன், அவன் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்கான், ஒரு மாதிரி ஆகுது. நான் உள்ளே வரும்போது அவன் உள்ளே வரும்போது அவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தியா? ஆமாம், ஒரு மாதிரி சைக்கா. ஆ, அண்ணா இங்கே இருக்கியா? இதோ வரண்டா. எங்கடா அவன்? அங்கே உட்காந்துருந்த, நான் எங்கே போனேன்னு தெரியலண்ணே. அங்கே வேற ஒரு ஊரை வேறு கேப்சர் பண்ணேன். கேப்சர் ஆச்சு, கூப்பிடல. எப்படி உள்ளே யாராச்சும் வந்தான? இல்லை, அப்போ ஒருவேளை அவனாக இருப்போம். யார்? உள்ள ஒருத்தரை பார்த்துனோம் நாங்க. உள்ள ஒரு வாய்ப்பு இல்லையே. இந்த சீட் ஒண்ணு நான் ஃபுல்லா பார்த்தேன். பில்டிங் சுத்தி உண்டு யாரும் இருக்கணும். போன் அடிச்சா உங்களுக்கு ரிங்க போல. என்னடா சொல்றீங்க? அப்ப எங்க போயிட்டு போற? அவரு அப்ப உள்ள தான்டா இருக்கணும். கன்ஃபார்ம் உள்ள தான்டா இருக்கணும். ஷூரா சொன்னல அப்ப. ஆள் பார்த்த மாதிரி தான்டா இருந்துச்சு எனக்கு. உன் பேர் என்ன? நரேன் தானே? நரேன். நரேன், நரேன் ப்ரோ. நரேன், நீ எங்கடா போன? எங்கே பார்த்தீங்க நீங்கள்? அங்கே பார்த்தேன், ஆனால் எனக்கு ஷூராக தெரில. அவனான்னு தெரில எனக்கு. அவனுக்கு தான் தலையில் அடி போட்டுருக்கா? எனக்கும் முடிஞ்சிச்சு, அவனுக்கும் முடிஞ்சிச்சு. டேய் தம்பி, எங்கடா இருக்க? நான் இங்கே சொல்லிக்குதுண்ணே. பாட்டி வசியம் பண்ணிச்சா? பாட்டி வசியம் பண்ணிச்சா? டேய் பாவன்டா, கண்டுபிடிக்கணும்டா அவனை. வாடா. அந்த போட்டு தரல, போட்டு தர செட்டு போச்சு, அது போட்டு தர முடியாதா? என்னடா நடக்குதுங்க? எல்லாரும் தெரியுங்கடா. பிரிச்சு பிரிச்சு பிரிஞ்சு தெரியுங்கடா. ப்ரோ சுத்திட்டேன், ஃபுல்லா பாத்துட்டேன். வெளியில இல்ல சோரா? வெளியில இல்ல, சீவா வெளியில இல்ல. என்னடா காணோம்? டே தம்பி, இந்த பக்கம் தானே எங்க இருக்கான்? ஏய் கேள்றா பாட்டி, பாட்டி தயவு செஞ்சு அவன் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. அவன் எங்களை நம்பிதான் வந்தான், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. இல்லைன்னா அவங்களை யாராவது சூனியகாரி கூட்டு வந்து உங்க ஆவியா அடியோட அழிச்சிரும். அப்புறம் பாட்டி நிறைய எங்களுக்கு உயிரோட கிடைப்பாரா? ப்ரோ தப்பா எடுத்துக்காது ப்ரோ. ப்ரோ அவன் வீட்டுக்கு என்ன ப்ரோ சொல்றானா? ஓகே ஓகே, கடிச்சிரும் கடிச்சிருக்கோம், கடிச்சிரும் கடிச்சிரும். சவுண்ட் எங்கடா கேக்குது? சவுண்ட் மட்டும் கேக்குது, சுத்தி சுத்தி ஆளு கேக்குது. பில்டிங் மேல இந்த பஞ்சுக்குள்ள இது கேக்குதா? கெட்டி போடுறான்.
எதிர்பார்க்கல.